அம்மா இன்னைக்கு என்ன கதை சொல்ல வந்து ஒரு ஆட்டுக்குட்டியும் நரியும் அப்படின்னு ஒரு கதை ஒரு நாளு ஆடு மேய்க்கிறவர் வந்து ஆட்டு ஆட்டு கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு ஒரு புல்வெளிக்கு போய் மேயோடுறாரு அப்போ எல்லா ஆடும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்ப திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் சாப்பிட்டுகிட்டே என்ன பண்ணிரு பக்கத்துல எங்கேயோ தூரமா போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுதான் அப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டுக்குட்டி திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பிச்சான் திரும்பி பார்த்தா அங்கே நரி நின்றுட்டு இருந்துதான் ஐயோ நரி நம்மளை வந்து சாப்பிட்ருமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துதான் உடனே நரி அதுக்குள்ளே பக்கத்தில் வந்துருச்சான் ஐயோ சாப்பிட வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நடு நடுங்கி போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திடீர்னு ஆட்டுக்குட்டி சொல்லித்தான் நரியாரே நரியாரே என் நீ வந்து இப்ப சாப்பிடறாத ஏன்னா இப்ப என் வயிறு ஃபுல்லா புல்லாக இருக்கும் அதனால நீ என்னை சாப்பிட்ட அப்படின்னா நல்லா இருக்காது நீ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இப்ப டான்ஸ் எல்லாம் ஆடி என்னோட வயிறு எல்லாம் நான் அப்போ சாப்பிட்டேன்னா நான் ரொம்ப டேஸ்டா இருப்பேன் நீ அப்புறமா என்ன சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த நரியும் சிரி சேச்சான் அப்பா சந்தோஷமாக ஆட்டுக்குட்டி டான்ஸ் ஆடித்தான் டான்ஸ் ஆடல ஆட்டுக்குட்டியோட கழுத்தில் வந்து ஒரு மணிக்கட்டி விட்டுருப்பாங்களாம் அந்த ஆடு மேய்க்கிறவங்க அது உடனே என்ன ஆயிரும் அது சத்தங்கேட்டு தான் சத்தம் கேட்டோடனே அந்த ஆடு மேய்க்கிறவர் எங்கேயோ இருந்து ஐயோ நம்ம ஆட்டுக்குட்டி எங்கேயோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு க ஒரு கம்பை தூக்கிட்டு ஒடியாந்தாராம் அப்போ ஒடியாந்து வந்து அந்த நிறைய விரட்டி விட்டுட்டு இவ ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாரா இதுலேருந்து என்னென்னா எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் நம்மளோட புத்திசாலித்தான் வச்சு நம்ம நம்மளை காப்பாத்திக்க முடியும் அதான்டா இது கதை குட் நைட்